Okay. How to introduce someone in English? ஆங்கிலத்தில் எப்படி நாங்கள் ஆக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். அதில் ஒரு வழி வந்து நாங்கள் ஒரு ஆளை சுட்டி காட்டி சொல்லக்குல, திஸ் இஸ் மிஸ்டர் மொஹிதீன் அல்ல திஸ் இஸ் கிஃபாயத்துல்லா மௌலவின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு தெரியுமான்னு எப்படி கேட்குற, டூ யூ நோ மிஸ்டர் கிஃபாயத்துல்லா மௌலவி, டூ யூ நோ கிஃபாயத்துல்லா, சந்திச்சிருக்கீங்களா, ஹாவ் யூ மெட் கிஃபாயத்துல்லா மௌலவி பிஃபோர், இது கிஃபாயத்துல்லா மௌலவியா, இஸ் திஸ் கிஃபாயத்துல்லா மௌலவி, தூரத்தில் உள்ள காட்டி, இஸ் தட் கிஃபாயத்துல்லா மௌலவி, ஹாவ் யூ ஹர்ட் அபவுட் கிஃபாயத்துல்லா மௌலவி, கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஹாவ் யூ ஹர்ட் அபவுட், அல்லது கிஃபாயத்துல்லா மௌலவி பக்கத்தில் வச்சுக்கொண்டு உங்களுக்கு நான் சொல்லக்கல, மே ஐ இன்ட்ரடியூஸ் கிஃபாயத்துல்லா மௌலவி டுடே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ இன்ட்ரடியூஸ் கிஃபாயத்துல்லா மௌலவி டுடே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் சொன்ன மாதிரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ இன்ட்ரடியூஸ் கிஃபாயத்துல்லா மௌலவி டுடே, ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் கிஃபாயத்துல்லா மௌலவி டுடே, ஐ எம் ஷுர் யூ வுட் லவ் டு, யூ வுட் லைக் டு நோ அபவுட் கிஃபாயத்துல்லா மௌலவி டுடே. ஸோ இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் நாங்கள் ஆரம்பிக்கிற பேச்சை ஆரம்பிக்கிற ஒரு ஆளை அறிமுகப்படுத்தல. ஸோ இந்த சொற்றொடர்களை நாங்கள் ஞாபகத்துக் கொள்ளணும். சரி, ஒவ்வொரு சொற்றொடர்களையும் ஒரு அஞ்சு தரம் பத்து தரம் சொல்லி பாருங்கள். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க, நாவும் பழக்கப்படுத்துங்க. டூ யூ நோன்னு சொல்லக்கூடாது, டூ யூ நோ, ஹாவ் யூ மெட்னு சொல்லாதீங்க, ஹாவ் யூ மெட், ஹாவ் யூ மெட், ஹாவ் யூ மெட, இஸ் திஸ்ன்னு சொல்லாதீங்க, இஸ் திஸ், இஸ் தட்ன்னு சொல்லாதீங்க, இஸ் தட், ஹாவ் யூ ஹர்ட் அபவுட்னு சொல்லாதீங்க, ஹாவ் யூ ஹர்ட் அபவுட், ஹாவ் யூ ஹர்ட் அபவுட், ஹாவ் யூ ஹர்ட் அபவுட், ஹாவ் யூ ஹர்ட் அபவுட், மே ஐ இன்ட்ரோ듀ஸ், மே ஐ இன்ட்ரோ듀ஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ இன்ட்ரோ듀ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ இன்ட்ரோ듀ஸ், ஃபர்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு இன்ட்ரோ듀ஸ், ஐ அம் ஷூர் யூ வுட் லைக் டு நோ அபவுட் மிஸ்டர் கிஃபாயத்துல்லா மௌலவி. ஸோ இப்படி நீங்கள் என்ன செய்யணும், அந்த சொற்றொடர்களை ஒன்றுக்கும் அஞ்சு தரம் சொல்லி சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். சொல்லி ஒரு ஆளை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்கிற முறையை ஞாபகத்துக் கொள்ளுங்க. ரைட், இது சம்மந்தமான டயலாக்ஸ் சொல்கிறீங்க, நான் பார்ப்போம். இங்கிலீஷில் வந்து ரெண்டு விதமான பொதுவாக இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள மூணு விதம் இருக்குது. ஒன்று ஃபார்மல், அடுத்தது நியூட்ரல், அடுத்தது இன்ஃபார்மல். ஓகே, ஃபார்மல் வந்து லெட் மீ இன்ட்ரடியூஸ்ன்னு சொல்கிறது ஃபார்மல், ஃபார்மலுங்கிறது ஒஃபிஷியல். லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை காலீக்ஸ் கேசியா, மே ஐ இன்ட்ரடியூஸ் மை காலீக்ஸ் ஆலிவியா. ஸோ இது வந்து ஃபார்மல் ஒஃபிஷியல். அதே போல் நியூட்ரலாக சொல்லக்கில் எங்களுக்கு இல்லை தெரிஞ்சாக்கள் அடிக்கடி காய்க்கிறாக்கள், ஆனால் இடைவெளி கொஞ்சம் கூடியாக்கள். அப்போ நாங்கள் சொல்லக்கில் திஸ் இஸ் கேஷியர், ஹாவ் யூ மெட் ஆலிவர், ஹாவ் யூ மெட் கேஷியர். அதே போல் எங்களுக்குள்ள இன்ஃபார்மல் நெருக்கம் கூட, அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் இடைவெளி இல்லை, ஸோ எங்களுக்குள்ள கடன் க்ளோஸ் ஆக நாங்கள் இருக்கிறாக்கள் தான். யா ஃபார்மலுங்கிறது ஒஃபிஷியலாக கிடைக்கிறது பெரியாக்களுக்கு மத்தியில் கிடைக்கும். இன்ஃபார்மலுங்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எங்களுக்குள்ள இடைவெளி இல்லாமல் சகஜமாக சரளமாக எங்களுக்குள்ள நாம் எந்த வித ஒளிவு முறையும் இல்லாமல் என்ன செய்கிற டா போட்டு காய்க்கிறது என்னானே டா போட்டு காய்க்கிறது, அதுதான் நாங்கள் செய்ய இன்ஃபார்மல். நியூட்ரல் வந்து நாங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யக்கல எங்களோட சக உத்தியோகத்தர்களோட சக ஊழியர்களோட. ஸோ அப்போ நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற முறையில் வந்து மூணு முறை இருக்குது, ஃபார்மல் அது ஒஃபிஷியல், ஃபார்மல்னா ஒஃபிஷியல், இன்ஃபார்மல் கேஷுவல், ஒஃபிஷியல் இல்லை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேஷுவலா போறியா ஆபீஷியலா போவீங்களா? ஆபீஷியலா போவீங்க. அப்ப ஃபார்மல் Dress, ஃபார்மல் Dress Code உங்களுக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு இப்ப கோர்ட்டுக்கு போகல, லாயர் வந்து ஃபார்மல் Dress Codeல போகல, அவர் என்ன போட்டு போவார்? வெள்ளை ஷர்ட்டும் கருப்பு ட்ரௌசரும் என்ன கோட்டும் போட்டு போவார், அது சில ஃபார்மல். அதே நேரத்துல பின் நேரத்துல ஃப்ரெண்ட்ஸாக்களோட சுற்றி திரியக்கல என்ன போடுவார்? டிஷர்ட் ட்ரௌசர் காமன்லி, அதை சொல்கிற இன்ஃபார்மல். அதே போல் சம்டைம் நியூட்ரல், சக ஆக்கள் கோர்ட் டைம் இல்லை, கோர்ட் சிட்டிங்கில் இல்லாமலுக்கு ஈவினிங்கில் நாங்கள் சில நேரங்களில் அது ஏதாவது ஒரு பிரயாணத்தில் நாங்கள் மீட் பண்ணி கதைக்கிற பேசுகிற சந்தர்ப்பத்துக்கு போகிறோம். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கோட் சூட் போட மாட்டோம் ஜென்ரலாக, ஆனால் கேஷுவலாக போவோம்.
ஆனா கேஷுவல்லேயும் வந்து கொஞ்சம் இடைவெளி மெயின்டைன் பண்ணுவோம், கொஞ்சம் ரெஸ்பெக்டா கொடுத்து போவோம். அதை சொல்றது நியூட்ரல். அதைத்தான் நீங்க சொல்றாங்க, நம்ம கிரீட் பண்ணக்களை மூணு விதமாக நம்ம கிரீட் பண்ணுவோம். ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணக்களை மூணு விதமா இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எப்படி? ஒன்று ஒஃபீஷியலா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்ப அந்த நேரத்துல நாம சொல்லுவோம், லெட் மீ இன்ட்ரடியூஸ், மே ஐ இன்ட்ரடியூஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட் மே ஐ இன்ட்ரடியூஸ் அப்படி சொல்றது. எங்களை இன்ஃபார்மலா நாங்கள் கதைக்கல, அப்படி கதைக்கிறல்ல, ஃபார்மலா தான் அப்படி கதைக்கும். But this is Cassia, this is Mr. John, have you met Olivia? So அப்படினா கேக்குறது வந்து நியூட்ரல். அதே நேரத்துல have you guys met, whether do you know, do you two know each other அப்படி கேக்குறது. So அது சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, அவ்வளவுதான், இல்ல ஒண்ணுமில்லை.